வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் நாம் தண்ணீரை பற்றி பல பதிவுகள் செய்துள்ளோம். ஏற்கனவே பல பதிவுகள் நீரை பற்றி உண்டு. மீண்டும் இப்போது நீரை பற்றி ஒரு நிறைவாக குளியலை பற்றியும் சொல்லணும். இந்த குளியல்ங்கிறது எந்த அளவுக்கு தேவைங்கிறத நம்ம ஏக்கர் ஜென்ரேஷனுக்கு சொல்லணும். இயற்கை மருத்துவர்கள் இடுப்பு குளியல், தொட்டி குளியல் இதை செய்தால் ஜுரத்தின் கடுமையையும் தூக்கமின்மையையும் களைப்பையும் உடல் சூட்டையும் நரம்பு தளர்ச்சியையும் போக்கிக் கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அருவி, ஆறு, குளம் போன்ற இடங்களில் நீந்தி குளிப்பதால் உடல் சூடு, பித்தம், மன இறுக்கம் தீர்ந்து விடுகிறது என்று சொல்கிறாங்க. அதிகாலையில் எழுந்து விட வேண்டும். அதிகாலையில் ஓசோன் மண்டபத்திலிருந்து நிறைய ஆக்சிஜன் வரும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த நேரம் குளத்தில் மூழ்கி குளிக்க வேண்டும். சிலர் தலைக்கு தண்ணீர் விட்டால் கழுத்திலிருந்து பாதம் வரை குளிப்பார்கள். அதாவது தலை குளிக்காமல், அதுக்கு பேர் குளியல் அல்ல, வெறும் கழுவல். இப்படி தலை நனையாமல் குளித்தால் உடம்பில் உள்ள உஷ்ணமெல்லாம் தலைக்கு போய்விடும். சிரமத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒப்பாகும். எனவே தலையையும் சேர்த்து தண்ணீரில் நன்கு மூழ்கி குளிக்க வேண்டும். இது புரியாமல் பல பேர் குழந்தைங்களுக்கு கூட தலைக்கு ஊற்றுறதில்லை, தலையில் தண்ணி ஊற்றுறதில்லை. தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து குளிப்பவர்கள் முதலில் தலை மீது தண்ணீர் ஊற்ற வேண்டும். காலை 6 மணிக்கு மேல் குளிக்கும் குளியலை ராட்சச குளியல் என்பார்கள். அந்த நேரம் பேயும் நாயும் குளிக்கிற நேரம். எனவே அதிகாலை நேரத்தில் குளிர்ந்த நீரில் மூழ்கி குளிப்பது சால சிறந்தது என்று பெரியவர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போதுதான் உடல் உஷ்ணம் தணியும், சளி தொல்லை வராது, சர்க்கரை நோய் வராது, சர்மம் மினுமினுப்பாக அழகாக இருக்கும். குளிக்கும்போது சளி தொல்லை வருமோ என்று பயப்படும் நபர்கள் 2 மடக்கு நீரை வாயில் வைத்து கொண்டு குளிக்கலாம். குளித்த பின் அந்த நீரை துப்பிவிடலாம். தினமும் சுடுநீரில் குளித்து பழகக்கூடாது. சுடுநீர் குளியல் பழக்கப்பட்டவர்களுக்கு இரத்த அழுத்தம் வர வாய்ப்பு உண்டு. மனிதனுக்கு காற்றுக்கு அடுத்தபடியாக அவசியமாக தேவைப்படுவது தண்ணீர். அந்த தண்ணீரை தேவையான அளவுக்கு தாராளமாக உபயோகிக்க வேண்டும். அதே நேரம் பயனுள்ள விதத்தில் உபயோகிக்க வேண்டும். கண்டிப்பாக தண்ணீரை விரயமாக்கக்கூடாது என்பதை குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி செல்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த வீட்டு மருத்துவம்